விவர்ஸ், வெல்கம் டு பிரணவ் 13. நான் இன்னைக்கு நல்ல பணவரவுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி செய்யுங்கள், மாலையிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரணவ் 13-ஐ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பணவரவு அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான் வரும். எனக்கு இன்றைக்கி இப்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்றைக்கி நம்மளுடைய சம்பளம் வருதுன்னாலே காலையிலேயே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மன மகிழ்ச்சி நம்மளுக்கு உண்டாகும். அப்படி இருக்கும்போது பணம் வந்து சில நேரம் தடைப்படுது, நம்ம வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கு பணம் வரமாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க இல்லைங்களா, நாங்கள் ஒரு இடத்துல கடனாக கொடுத்தோமா, அந்த கடன் எங்களுக்கு திரும்பி வரலை அப்படின்னு கூட சில பேர் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம், நான் சொல்கிற இந்த விஷயத்தை. ரெண்டாவது வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்கிற மாதிரி இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் உங்கள் வீடு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை எழுந்து செய்ய முடியலைன்னு நினச்சிங்கன்னா மாலையிலையும் இதை செய்யலாம். மாலையில் எப்போ செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி போல் செய்யுங்க, ஓகேங்களா. 6 மணிக்கு விளக்கேற்றி வைக்கிறோம் இல்லைங்களா, அது கழித்து விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம செய்யலாம், ஓகேங்களா. காலையிலேயும் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போ செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு விளக்கு எரியும் போதே கூட இந்த இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம். இதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகிறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த வாசனையாகப்பட்டது என்ன பண்ணுன்னா, இந்த வாசனை என்ன பண்ணுன்னா, பணத்தை வந்து இழுக்கக்கூடிய தன்மை இந்த வாசனைக்கு இந்த ஒரு மகிமை உண்டு. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது கிராம்பு. இந்த கிராம்பை வந்து என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த கிராம்பு இருக்கும். கிராம்பு யார் வீட்டில் அதிகமாக செலவழிக்கிறாங்களோ அந்த வீட்டில் பணம் வந்து அதிகமாக வர உண்டாகுன்றது ஒரு ஐதீகம். இது வந்து இந்த வாசனை, இந்த கிராம்பு வாசனை இருக்கிற இடத்தெல்லாம் வந்து பணம் சேரும்ன்றது ஒரு மகிமை. அதனால தான் நம்ம அந்த காலத்தில் வந்து அஞ்சரப்பட்டியில் பணத்தை வச்சா நம்மளுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றது எப்பவுமே உண்டு. வயசானவங்க பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களாம் அப்போல்லாம் அஞ்சரப்பட்டியில் தான் பணம் சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க, பணமும் சேரும். அதனால தான் இந்த கிராம்பு, இந்த சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த கிராம்பை என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து செல்வம் சேரும், நம்மளுக்கு நம்ம உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், நம்ம வந்து ப்ரமோஷன் கிடைச்சி நம்ம சம்பள உயர்வு உண்டாகும். அது எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் இதை நீங்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. 1-3 கிராம்பு எடுத்துக்கோங்க, 1 சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு மண் அகல் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் வந்து யூஸ் பண்ண விளக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, புதுசு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் ஒரு குட்டியாக கொஞ்சோண்டு ஒரு கற்பூரம், அந்த கற்பூரத்தை அதில் ஏற்றி அந்த அகலுக்கேற்ற மாதிரி ஒரு கற்பூரம், ஒரு வில்ல கற்பூரம் இருக்கும் இல்லைங்களா, அதை ஏற்றிட்டு அந்த ஏற்றின கற்பூரத்தில் இந்த 3 கிராம்பையும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கிராம்பும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். இந்த கற்பூரம் எரியுது இல்லைங்களா, அது கூடவே இந்த 3 கிராம்பையும் போட்டிங்கன்னா, ஒரு கிராம்பாக வைங்க அது மேலே, ஒரு கிராம்பை வைங்க. எனக்கு செல்வம் சேரணும், நல்ல பண வரவு இருக்கணும், பணத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், பணம் இல்லாமல் நான் ரொம்ப 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 எல்லாருக்கிட்டையும் நான் மனவேதனை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு 1 கிராம்பு, 2வது கிராம்பு, 3வது கிராம்பு வைங்க. அது வைக்கும் போது நல்லா எரியும் அந்த கிராம்பு, அது எரியும் போது ஒரு மனம் வரும் பாருங்கள், அப்படி ஒரு மனம் வீசும். இதை நீங்கள் பூஜை அறையில் உட்காந்தும் செய்யலாம், இல்லை நான் ஹாலில் நடு ஹாலில் உட்காந்து செய்கிறமானாலும் செய்யலாம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இந்த வாசனை ஃபுல்லாக பரவணும்னு நினச்சிங்கன்னா தினம் நீங்கள் இதை இப்போ நீங்கள் தினம் செய்யலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் நினைப்பீங்க, கிராம்பை வந்து எரிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். தாராளமாக எரிக்கலாம். இப்போ வந்து கிராம்பை வந்து ஹோமெலாம் வளர்த்துறோம் இல்லைங்களா, அந்த ஹோமம் வளர்த்துற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தமாரி பொருட்கள்லாம் ஹோமத்தில் போடுவாங்க. 108 மூலிகைகள் போடுறது உண்டு அந்த இந்த இந்த ஹோமத்தை, என்ன ஹோமம் அந்த ஹோம டக்குன்னு பேர் வரல, அந்த ஹோமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 108 மூலிகைகளை போடுறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து கிராம்பும் ஒன்று. அந்த கிராம்பு வந்து நம்ம வீட்டில் நாம்ளே இந்த அதை வந்து நம்ம எரிக்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வீடு. யாராவது வந்துட்டு போனாங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொன்று வந்து யாராவது பிரிஞ்சவங்க சேரணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை நீங்கள் பின்பற்றலாம். ரெண்டாவது வந்து பணத்துக்கு மெயினாக பணம் நீங்கள் தினமும் இதை செய்யுங்க. இந்த மாதவிடாய் சமயம் தவிர்த்து தினம் இந்த 3 கிராம்பை வந்து கற்பூரம் எரிய வச்சு அது மேலே இந்த 3 கிராம்பை வைக்கிறது மூலிமா நல்ல ஒரு பண வசதி உண்டாகும். விவர்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.